ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைன். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம்னா, டிக்டாக் இணையாக வந்து ஒரு செயலி வந்து கிளம்பறி இருக்கு. அதுதான் வந்து சிங்கார செயலி. அந்த சிங்கார செயலியை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல டீடைலா தெளிவா பேச போறோம். பேச போறதுக்கு முன்னாடி, இந்த சேனல் நீங்க முத தடவை பாக்குறீங்க அப்படின்னா, கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க பாஸ். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் முதல்ல நீங்க பார்க்க முடியும். டிக்டாக் நம்ம எல்லாரும் வந்து மறந்துட முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு பரிச்சயமான ஒரு ஆப் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். மொபைல் ஃபோன் வாங்கின எல்லாருக்கும் வந்து இந்த ஆப்பை வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த ஆப்பை வந்து தெரியாத ஆளே இருக்க முடியாது அப்படிங்கிற வரைக்கும் வந்து நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு வந்து டிக்டாக் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து ரொம்ப பிரபலமாக ஃபேமஸாக ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இந்த ஆப்புனால வந்து பல பிரச்சனைகள், பல ப்ராப்ளங்கள் இருந்தாலும், ஏன் இந்த ஆப்பை வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிறது இருந்தாலும் கூட, இந்த ஆப் வந்து இன்னமும் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஆப்புக்கு வந்து இணையாக வந்து இன்னொரு ஆப் வந்து நம்ம இந்திய திருநாட்டில் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னா, அதுதான் 2019 வந்து கண்டுபிடிச்சாங்க. எந்த இடத்துலனா, பெங்களூருங்கிற இடத்துல தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. யாருன்னா, விஸ்வாத்மா நாயக் மற்றும் சித்தார்த் கௌதமி அப்படின்னு சொல்கிற ரெண்டு பேர் வந்து இந்த ஆப்பை வந்து உருவாக்குனாங்க. உருவாக்குனது என்னவோ 2019 தான். ஆனால் இந்த ஆப்பை அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆரம்பிச்சு வந்தது 2020 தான். இந்த ஆப்பை வந்து அதிகமாக டவுன்லோட் பண்ண ஆரம்பித்தாங்க. என்ன காரணம்னா, ஒரே ஒரு காரணம் தான் உங்களுக்கே எல்லாத்துக்கும் தெரியும், மிக வருந்தக்கூடிய ஒரு காரணம். 15 இந்தியா சீனா எல்லையில வந்து சீன ராணுவம் நடத்திய தாக்குதல, சுமார் 20 வீரர்கள் வந்து கொல்லப்பட்டனர். அந்த சம்பவத்தை நம்ம யாரும் வந்து மறக்க முடியாது. அந்த அளவுக்கு வந்து அந்த சம்பவத்தினால நம்ம மனம் முடிச்சிருக்கோம். இந்த சம்பவத்தினால வந்து சைனீஸ் உடைய ப்ராடக்ட, சைனீஸ் சம்பந்தமா சீனாக்காரங்க எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்களோ அந்த ப்ராடக்ட் எல்லாம் நம்ம வந்து ஒதுக்கி தள்ளணும், அதாவது வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அப்படி புறக்கணிக்கப்பட்ட ஆப் தான் வந்து டிக்டாக் ஆப் அப்படின்னு சொல்லலாம். ஏன் டிக்டாக் வச்சிருக்கவங்க கூட வந்து அந்த டிக்டாக் ஆப்பை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு சிங்காரி செயலியை வந்து இன்ஸ்டால் பண்ற அளவுக்கு வந்து இந்த சைனீஸோட ஆப்பை வந்து புறக்கணிச்சிட்டாங்க. சரி, ஓகே, சிங்காரி செயலிய ஆப்ல வந்து என்னதான் இருக்கு, அதோடைய ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன, இல்ல ஏதாவது புதுசா இருக்கா அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, நார்மலா நம்ம எல்லாரும் பயன்படுத்துற ஆப்பை போலவே வந்து சிங்காரி செயலியும் வந்து ஒரு ஆப். அதுல சில விசேஷ தன்மையெல்லாம் இருக்கு, அதை நம்ம ஒன் பை ஒன்னா நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். அதுல வந்து வீடியோ டவுன்லோட் பண்ணலாம், வீடியோ அப்லோட் பண்ணலாம், அப்புறம் நீங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் பண்ணலாம், அப்புறம் வந்து உங்களுடைய நியூ ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட வந்து இந்த ஆப்பின் மூலமா வந்து சாட் பண்ணிடலாம். அதே மாதிரி எப்போதும் மாதிரி பல ஆப்ல இருக்கிற மாதிரி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், வீடியோ கிளிப்ஸ், ஆடியோ கிளிப்ஸ், GIF ஸ்டிக்கர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து அந்த ஆப்ல வந்து உருவாக்கிக்கலாம். ஏன் சொல்ல போனா, நியூஸ், காமெடி வீடியோ, சாங், ஸ்டேட்டஸ் வீடியோ, மீம்ஸ் கூட வந்து அந்த ஆப்பின் மூலமா வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி அதை எடுத்துக்கலாம். சரி, ஓகே, இது வந்து ஒரு குறிப்பிட்ட மொழியில தான் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக இல்லை. இது பலதரப்பட்ட மொழியில வந்து இந்த ஆப்பை வந்து கண்டுபிடிச்சி வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன மொழி அப்படின்னா, தமிழ், தெலுங்கு, மலையாளம், மராத்தி, கன்னடம், வங்க மொழி, பஞ்சாபி, குஜராத்தி, ஹிந்தி மற்றும் இங்கிலீஷ். இந்த மாதிரியான பல மொழிகளை வந்து இந்த ஆப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இன்னொன்று, இந்த ஆப்புக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிறப்புத்தன்மை இருக்குது. என்னென்னா, இந்த ஆப்பின் மூலமாக வந்து நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம். அது எப்படின்னு தானே கேட்குறீங்க. ஒன்றுமே இல்லை, இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி உங்களுடைய கண்டென்ட்டை, உங்களுடைய சொந்த வீடியோ வந்து இதில் பதிவிடுறது மூலமாக வந்து பார்வையாளர்கள் மூலம் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு புள்ளி கொடுக்கப்படும். எத்தனை பேர் பார்க்குறாங்களோ அத்தனை புள்ளி வந்து உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்த புள்ளியின் மூலமாக தான் உங்களுக்கு வந்து பணம் வந்து சேருமே தவிர, நீங்கள் இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டாலே பணம் வருமா அப்படின்லாம் வந்து கண்டிப்பாக இல்லை. இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய சொந்த வீடியோவை பதிவிட்டுனா நீங்கள் வந்து இந்த ஆப்பின் மூலமாக வந்து பணம் சம்பாதிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த ஆப்பை பற்றி நான் வந்து முழுமையாக தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்றீங்க. நான் இதன் மூலமா என்ன சொல்ல வர அப்படின்னா, டிக்டாக், சிங்கார செயலி, இந்த ரெண்டு செயலிக்கும் வந்து ஒரே ஒரு வித்தியாசம் தான். டிக்டாக் கண்டுபிடிச்சது சைனாக்காரங்க, சிங்கார செயலியை கண்டுபிடிச்சது நம்ம இந்திய திருநாட்டுக்காரங்க வந்துதான் அந்த செயலியை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஆனா இந்த ரெண்டு செயலிக்கும் வந்து ஒரே ஒரு பண்பு தான், ஒரே ஒரு வேலையை தான் வந்து செய்யுது. என்ன வேலை அப்படின்னா, வந்து உங்களுடைய பொன்னான நேரத்தை, தங்கம் போன்ற உங்களுடைய பொன்னான நேரத்தை வந்து இந்த ரெண்டு ஆப்புமே வந்து உறிஞ்சிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்ல வரேன். ஃபைனலா நான் என்ன சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு ஒரு வீடியோவில், இன்னொரு ஒரு தலைப்பில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் நண்பன். தேங்க்யூ காய்ஸ்.